கமர்ஷியல் ஏவியேஷன் எடுத்துக்கிட்டால் மொத்தமாக 4 டைப்ஸ் ஆஃப் ஏர்லைன் மாடல்ஸ் இருக்குது. லோகாஸ் கேரியர்ஸ், ஃபுல் சர்வீஸ் கேரியர்ஸ், சார்ட்டர் ஏர்லைன்ஸ் அண்ட் ரீஜனல் ஏர்லைன்ஸ். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஏர்லைன்ஸ்க்கும் அப்ஜெக்டிவ் ஒன்று தான், பேசஞ்சர்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது. பட் அதை இவங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தெருமுக்கில் இருக்க மளிகை கடையும் டவுனில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டும் செல் பண்ணுற ஐட்டம்ஸ் ஒன்றா இருந்தாலும் அவங்க செல் பண்ணுற விதம் அண்ட் அவங்க பிசினஸோட ஆப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நெட்ஒர்க் மாடல்னு ஒன்று இருக்குது. லோகாஸ் கேரியர்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்ஒர்க் மாடலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிகோ சென்னை டு மதுரை ஏடிஆர் 72 ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையிலிருந்து பேசஞ்சர்ஸை பிக் பண்ணி மதுரையில் ட்ராப் பண்ணிட்டு மதுரையிலிருந்து பேசஞ்சர்ஸை பிக் பண்ணி சென்னையில் ட்ராப் பண்ணுவாங்க சேம் ஏர்கிராஃப்ட்ல. இதை தான் பாயிண்ட் டு பாயிண்ட் மாடல். அண்ட் வேர்ல்டில் இருக்க எல்லா லோகாஸ் கேரியர்ஸும் இந்த நெட்ஒர்க் மாடல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா ஏர்லைன்ஸும் இப்படி தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு நீங்க சொன்னா கிடையாது. ஃபுல் சர்வீஸ் கேரியர்ஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான மாடலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ஃபுல் சர்வீஸ் கேரியரான விஸ்தாரா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில இருந்து பேசஞ்சர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து டெல்லியில குரூப் பண்ணி அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபிளைட்ஸ்ல கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இதை தான் ஹப் அண்ட் ஸ்போக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹப்ல சேம் டெஸ்டினேஷனுக்கு போறவங்களை குரூப் பண்ணி அண்ட் தென் ரெஸ்பெக்டிவ் ஃபிளைட்ல கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இது ஆக்சுவலா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான நெட்ஒர்க் மாடல். ஒரு சின்ன டிலே இருந்தா கூட நெக்ஸ்ட் கனெக்டிங் ஃபிளைட்ஸ் எல்லாமே சொதப்பிடும். இந்த கான்செப்ட்ஸ் பத்தின ஒரு டீடைல் வீடியோ என்னோட சேனல்ல போட்டு பயோல லிங்க் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.